Annyeonghaseyo. Now, I'm Korean. I'm going to come because today we're going to try a lot of Korean food in New Seoul restaurant. ரொம்ப பிடிச்ச ஒரு குசின் கொரியன் ஃபுட் அண்ட் நான் சென்னையில் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக கொரியன் ஃபுட் சாப்பிட்ருவேன். கொரியன் ஃபுட் சாப்பிட போகிறேன் அப்படின்னதும் நீ வந்து பப்பா சாப்பிட போறியா பூ சாப்பிட போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. பட் நம்ம ரசித்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ஐட்டம் கொரியன் மெனுவில் இருக்குது. பேரே கொஞ்சம் வந்து வாயில் நான் விளையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் யூனோ பேசிக்லி ஐ ஸ்பீக் கொரியன், வாக் கொரியன், டாக் கொரியன், ஈட் கொரியன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, வந்து உட்கார்ந்த உடனே இந்த சைட் டிஷ்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி. அதை வந்து இந்த சாப் ஸ்டிக்ஸில் கொஞ்சம் நேரம் நம்ம போராடி சாப்பிட்றதுக்குள்ளே இவங்க வந்து மெயின் டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த காட்சியை கொரியன் ட்ராமாவில் பல தடவை பார்த்துருக்கேன். இப்படி பார்பிக்யூ அடுப்பை டேபிள் மேலே வச்சு இங்கேயே மீட்டை பார்பிக்யூ பண்ணி அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடுவாங்க. வந்துமா ஆர்டர் பண்ணாமல் சாப்பிட்டோமா இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்றதே ஒரு ரிச்சுவல் மாதிரி. டேபிளில் சமைச்சு அதை நம்ம பார்த்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஹாப்பினஸ் ப்ராசஸாக இருக்குது எனக்கு. நான் கூட இவங்க அடுப்பெலாம் வந்து வைக்கும்போது இதை மூடி திறந்து உள்ளே வச்சு ஏதோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இந்த மூடி தான் அடுப்பே அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம சங்கியப் சங்க வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பேசிக்கலி பார்பக்யூட் போக். அவசரமாக நான் அல்பமாக இப்படியே சாப்பிட்றேன், பட் இது இப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ லெட்யூஸ் எடுத்து வச்சு இந்த பார்பக்யூ பண்ண போர்க்கை இந்த சாஸு ஆயிலு எல்லாத்தையும் டிப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சாலட் ஆட் பண்ணி கார்லிக் ஆட் பண்ணி இப்போ இதை வெத்தலையை மடித்து வாயில் போடுற மாதிரி உள்ளே போட போகிறோம். ஹாஸ்பிட்டல் பிளேஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி அந்த சீரீஸில் வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க, இருங்க. டக் டக்கல்பி சிக்கன் டிஷ். இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்காது. ஆல்மோஸ்ட் நமக்கு நம்ம ஊர் ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வந்துடும். சிக்கன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சாப்பிட்டோன்னே பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த அடுப்பை இங்கே வச்சு அதில் நம்ம வந்து இங்கேயே லைட்டாக அந்த ஹீட்லேயே அதை வந்து விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றது வந்து தனி சுகம், தனி சுகம். அடா என்ன சுகம், என்ன சுகம். இது ரிஸ்க் ஃப்ரீ டிஷ்ஷு, அது வந்து கண்டிப்பாக நமக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. பட் சிக்கன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். தோல்சோ பிபிம்பாப். இது வந்து கீழே ரைஸ் இருக்குது, சுற்றி வெஜிடபிள்ஸ் இருக்குது அண்ட் பீஃப் இருக்குது, நடுவில் வந்து ஒரு ரா எக் இருக்குது. கொரியன்ஸ் அந்த ரா எக்கை அப்படியே அந்த டிஷ்ஷில் கொஞ்சம் கலைச்சி விட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத வந்து விரும்புவாங்க. ஸோ அவங்கள மாதிரி இதை சாப்பிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட் மீ டேஸ்ட் இட். ரொம்ப மைல்டான ஒரு டாங்கி ஃப்ளேவராக இருக்குது. ஸ்பைஸியாக இல்லை, ரொம்ப சட்டிலான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஸோ இது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஐ எம் ஓகே வித் இட். கொரியன் ஃபுட்னால் கிம்ச்சி வந்து டீஃபால்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிம்ச்சி சாப்பிட்லனா நீங்கள் கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, சேம் திங் கோஸ் வித் கொரியன் ஃபுட் ஆல்சோ. அதில் குறிப்பாக இந்த கிம்ச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஊறுகாய் ஃபேமிலியில் வர ஒரு டிஷ்ஷு மாதிரி தான். கேபேஜை எடுத்து அதை வந்து மிளகா பொடி உப்பு அண்ட் அவங்க ஊர் லோக்கல் பெப்பர் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு மினிமம் ஒரு 45 days வந்து ஊற விட்டுருவாங்க. அது அதிலே ஃபர்மெண்ட் ஆகி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் இது. And it tastes really good. Second chicken dish ipo saapda porom, idhukku peru rajogi. Idhu konjam apdi perla konjam indian vibe varudilla. In fact indha restaurant la indians adhigama vandu virumbi saapra ore dishum idhu dhaan. Nammoor taste la irukra ore chicken dish. This is very like namma ooru saapada mari irukku. Korean dish saapidrom andha vibe idhula இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக ஏதாவது சாப்பிடணும்னா யூ கேன் ட்ரை ராஜோகி இன் திஸ் ரெஸ்டாரண்ட்.
ப்ரெசென்டிங் டு யூ மை த்ரீ நூடுல்ஸ் பிக் ஆஃப் த டே. இது மூணு டேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹேமியோல் சப்ச்சே, திஸ் இஸ் கிளாஸ் நூடுல்ஸ் வித் சீ ஃபுட். ஜஜங் மியான் வந்து பிளாக் பீன்ஸ் நூடுல்ஸ் அண்ட் நேம்யாங் வந்து கோல்ட் நூடுல்ஸ் வித் ஸ்வீட் ஜூஸ். நேம்யாங் வந்துட்டு டெய்ல் ஆஃப் தி நைன் டெய்ல்டு ஃபாக்ஸில் செகண்ட் லீடாக நடித்த கிம்பமோட அந்த கேரக்டரோட ஃபேவரட் டிஷ். அந்த சீரீஸ் ஃபுல்லாமே அந்த கேரக்டர் சாப்பிட்ட ஒரு டிஷ் இது தான். ஸோ அதனாலே நான் வந்து இந்த டிஷ்ஷை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்வத்தோடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரை திஸ் நூடுல்ஸ் அண்ட் சி ஹவ் இட் இஸ். நூடுல்ஸ் கொஞ்சம் வலு வலுன்னு இருக்கிறதுனால சாப்ஸ்டிக்ஸில் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம டைரெக்டாக பவுலில் அட்டாக் பண்ணி சாப்பிட்ருணும். இந்த வெள்ளத்தில் ஒரு ட்ரிங்க் இருக்கும், என்னது பானகம், அதோட டேஸ்ட் வருது. இட்ஸ் வெரி ஸ்வீட், ஏதோ ஒரு டெசர்ட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வந்து இந்த வீர விளையாட்டைத்தோட நிப்பாட்டிட்டு போக்கில் போயிட்டு நம்ம ஊர் மாதிரி சாப்பிட்ருவோம். ஹேமில் சப்ச்சே பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக் இருக்குது, ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. கிளாஸ் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு சீ ஃபுட் அண்ட் எக் இருக்குது. ஐ திங்க் பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிட்றாருனே சொல்கிறேன், திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபேவரெட். நூடுல்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட் இருக்குது. நம்ம ஊரில் அவ்வளோதானா சும்மா நாலு வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி அப்படின்னு சொன்னால் லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். கொரியாவில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வாங்களே வீட்டுக்கு போய் ராமியன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ராமியன் முக்கு கல்ல பிளாக் பீன் நூடுல்ஸில் இந்த ஜஜங் மியோங்க வந்து மிக்ஸ் பண்ணோம்ல, இந்த பேஸ்ட்ரியும் நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணுவோம்ல, இது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்ணுற ஒரு ஸ்வீட்டான ஒரு ஆக்ட். இந்த நூடுல்ஸை இந்த சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா லவ்வோட ஒரு விஷயம் நமக்கு பண்ணுறாங்க. இதை மிக்ஸ் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு டாஸ்க்காக தாங்க இருக்குது. அதனால தான் அந்த ஊரில் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. கமிங் டு த ஷோ ஸ்டாப்பர் ஆஃப் த டே, கிம்பாப் அண்ட் கிம்ச்சி ஸ்டூ, கிம்ச்சி ஜிகே. இது பர்சனல் ஃபேவரட்டுங்கிறதுனால இது எப்படி பண்ணுறாங்கன்னு கிச்சனுக்குள்ளே போய் சீக்கிரட்டாக நான் வேறு கற்றுக்கிட்டேன். கிம்பாப் இது வந்து மோர் லைக் சூஷி தான், பட் இட்ஸ் அ கொரியன் வேர்ஷன் ஆஃப் அ சூஷி. சீவீட் வந்து வெளியே இருக்குது அண்ட் உள்ள மீட், எக், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ரைஸ் வச்சு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எடுத்து இந்த சாஸில் இப்படி டிப் பண்ணி நல்லா சாஸில் குளிக்க வச்சுட்டு நைஸ். உங்களுக்கு சூஷி பிடிக்கும்னா கிம்பாப்பும் டெஃபினெட்லி பிடிக்கும். இட்ஸ் மோர் லைக் அ கொரியன் வேர்ஷன் ஆஃப் இட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கிம்ச்சி ஸ்டூ, கிம்ச்சி ஜிகே. அதாவது வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், வாஸ் திட்டுறாரா, சம்பளம் வரலையா, கையில் காசு இல்லையா, லவ் லைஃப் இல்லையா, சிங்கிளாக இருக்கோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நமக்கு ஃபீலிங் அப்படின்னு ஒன்று வரும்போது எனக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்தது இந்த ஒரே ஒரு டிஷ் தான், கிம்ச்சி ஸ்டூ. சச் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம எப்படி அரிசியை விரும்பி சாப்பிடுவோமோ அதே மாதிரி கொரியன்ஸும் ரைஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டிக்கி பதத்தில் இருக்கணும் அரிசி எப்போவுமே அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டிக்கி ரைஸ். ரைஸை ஃபஸ்ட்டு ஸ்டூவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போக்கை ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு கிம்ச்சி எடுத்து வச்சுட்டு உள்ளே இருந்து ஒரு டோஃபோவை கண்டுபிடிச்சி அதையும் எடுத்து ஸ்பூன் மேலே அப்படி அடுக்கி வச்சுட்டு அப்படி அலேக்கா எடுத்து இப்படி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். யூஸ்வலாக கொரியன் ரெஸ்டரண்ட்டுக்கு வரும்பொழுது நான் மெனுவை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் சிலபஸ் மாதிரி உட்காந்து படிப்பேன். ஃபஸ்ட்டு பேர் படிச்சுட்டு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறம் கூகுள் பே அந்த ரெசிபி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக வந்து ஆர்டர் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹேவையாக ஆர்டரிங் தான், ஓகேவா? அந்த ஹீரோக்கு இது பிடிக்கும், இந்த ஹீரோக்கு அது பிடிக்கும், அண்ட் ஃபோனில் வந்து வால்பேப்பராக சம்ஜோக்கி வச்சுருக்கோம், அவருக்கு இந்த ஐட்டம் பிடிக்கும். பட் ஜென்ரலி வாட் யூ வில் டெஃபினெட்லி லைக் இன் அ கொரியன் ரெஸ்டரெண்ட் அப்படின்னா கிம்ச்சி ஸ்டூ, சம்திங் யூ வில் டெஃபினெட்லி லவ். அண்ட் எனி திங் மீட், நம்ம லீமன் ஹோஸ்டலில் போயிடலாம், எனி திங் மீட் ஹியர், அது சீ ஃபுட்டாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், போர்க்காக இருக்கட்டும், எனி திங் பார்பிக்யூ அண்ட் எனி மீட் ஸ்டார்டர் ஐட்டம் வில் பி சம்திங் தட் யூ வில் டெஃபினெட்லி லைக். மெயின் கோர்ஸ்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து ஆர்டர் பண்ணும். அண்ட் மை ஃபேவரட் இன் மெயின் கோர்ஸ் இஸ் ராமியான் அண்ட் கிம்ச்சி ஸ்டூ. ஓகே, ஸோ நீங்கள் கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ வாட் யூ கைஸ் லைக்.
கே ட்ராமா ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவாக இருந்திருக்கும். என்னை பார்த்து பரமாப்பட்டீங்க தானே. அண்ட் நான் கே ட்ராமா ஃபேன்ஸ், ஐ ஹோப் ஐ மேனேஜ் டு இன்ட்ரடியூஸ் அ லாட் ஆஃப் கொரியன் டிஷ்ஷஸ் டு யூ. உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த டிஷ்ஷில் எந்த டிஷ்ஷை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த குசினோட ஒரு வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டோட ப்ளாக் வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் வீ கேன் கெட் ஸ்டார்டட் வித் தட். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் மீ சாரு. டட் பை அண்ட் டேக் கேர்.